பவுனியா கணேசபுரம் எட்டாமொழிகை பகுதியில் கிணற்றிலிருந்து நேற்று இரவு 7:30 மணி அளவில் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. ஒரு சிறு குழுவை ஆறுதல் படுத்தி நாடு முழுவதையும் அளித்த ஒரு கதையை சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித். சர்வதேச புகைதல் தினம் 31 அதாவது இன்று உலக நாடு பூரா அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் திருக்கோவில் பிரதேசத்தில் இன்றைய தினம் திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி ஜி பி மோகனகாந்தன் தலைமையில் சுகாதார பிரிவின் ஏற்பாட்டில் ஓர் விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. அத்தியாவசியமான பொது சேவைகளை இடையூறு இன்றி பேணுவதற்கு தேவையான நிதியை வழங்குவதற்கான குறை மதிப்பீட்டு மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்ட பெண்ணின் சடலம். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தளாயில் 16,800 ஏக்கர் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வேளாண்மை நடவடிக்கைகள். வவுனியா கணேசபுரம் எட்டாமொழிகை பகுதியில் கிணற்றிலிருந்து நேற்று இரவு 7:30 மணி அளவில் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. 16 வயதுடைய ராசேந்திரன் எதுசு என்ற சிறுமி தாய் தந்தையினால் கைவிடப்பட்ட நிலையில், அதாவது இச்சிறுமி அவரது தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது தந்தையார் மறுமணம் செய்து கொண்டு குடும்பத்தை பிரிந்து சென்று விட்டதாகவும், தாயார் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னர் மத்திய கிழக்கு நாட்டுக்கு தொழில் சென்றவர், இதுவரையில் எதுவித தொடர்பும் இல்லை, அதாவது உயிருடன் தான் இருக்கின்றாரா இல்லையா என்று தகவல் கூட கிடைக்கப்பெறாத நிலையில் வாழ்ந்து வந்த அப்பாவி பெண் நேற்று மதியம் தனியார் கல்வி நிலையம் சென்ற நிலையில் மாலை 5:30 மணி வரை வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து குறித்த சிறுமியினை தேடிய உறவினர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாமையால் நெலுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாட்டுக்கு அமைவாக நெலுக்குளம் போலீசார் உறவினர்கள் மற்றும் அயலவர்கள் துணையுடன் குறித்த சிறுமியினை தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது அப்பகுதியில் உள்ள மக்கள் நடமாட்டம் அற்ற பகுதி ஒன்றில் உள்ள கிணற்றில் 7:30 மணி அளவில் குறித்த சிறுமி சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். உறவினர்களால் நெலுக்குளம் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், வவுனியா மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர், வவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தடவியல் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து அப்பகுதியில் மோப்ப நாயின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது கிணற்றிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் உள்ள மரத்தின் கீழ்ப்பகுதியில் சிறுமியின் காலணி மற்றும் புத்தகங்கள் மீட்கப்பட்டதுடன் மோப்ப நாயின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மோப்ப நாய் கிணறு அமைந்துள்ள பகுதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் உள்ள காணியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் தஞ்சமடைந்திருந்தது. குறித்த பாவனையற்ற வர்த்தக நிலையத்தில் மதுபான போத்தல்கள் மற்றும் கயிறும் காணப்பட்டது. அதன் பின்னர் குறித்த வர்த்தக நிலையத்தின் வீட்டாரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் 11:45 மணி அளவில் கிணற்றில் காணப்பட்ட சிறுமியின் சடலத்தினை மீட்டெடுக்கும் பணியில் தடவியல் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்திருந்ததுடன் பொதுமக்களின் உதவியுடன் சிறுமியின் சடலத்தினை கிணற்றிலிருந்து மேலே எடுத்து வந்தனர். குறித்த பகுதியில் இராணுவத்தினர் பாரிய அளவில் குவிக்கப்பட்டமையினால் அவ்விடத்தில் சற்று பதற்ற நிலைமை காணப்பட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீதவானின் அனுமதியுடன் மருத்துவ பரிசோதனைகளுக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சிறுமியின் மரண விசாரணைகளின் பின்னரே மரணத்திற்கான காரணம் தொடர்பில் தெரிவிக்க முடியும் எனவும் போலீசார் தெரிவித்தமையுடன் மேலதிக விசாரணைகளை நெலுக்குளம் போலீசாருடன் இணைந்து தடவியல் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஒரு சிறு குழுவை ஆறுதல் படுத்தி நாடு முழுவதையும் அளித்த ஒரு கதையை சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே 600 மில்லியன் ரூபாய் வரிச்சலுகை வழங்கியதன் மூலம் ஒரு சிறு குழுவினர் ஆறுதல் அடைந்ததாகவும், அதன் விளைவாக இன்று முழு நாடும் அழிந்துள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலேயே இடம்பெற்றது. இந்நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பாக 2.5 வருடங்களாக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் குரல் எழுப்பியதாக கூறிய எதிர்கட்சி தலைவர், இதன்போது சிறிய மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கவனத்தில் கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். பேங்க் பத்தி என்ன பேங்க் பத்தி என்ன தீரும் ஓபன் அக்கௌண்ட் ஓபன் லங்காவை அடிலத்து சரிசரன்
ඩොලර්ස් ලැබ බැංකු පද්ධතියකට එන්න ඕන. එතන මේව ආවතින් තමයි අපිට ඉකොනොමි එකක් දුවා ගන්න බැංකුවක් ඇතුළත ඩොලර් තියෙනවා. එතකොට මේ ඩොලර් තියෙනවා කියන්නේ අපිට මේ ණය ගෙවන්න බෑ. නමුත් ඉකොනොමි ඒ කියන්නේ ඉන්ඩස්ට්‍රි එක සර්වයිව් වෙන්න රොටේට් වෙන්න ලංකාදිප්පේ சர்வதேச புகைதல் தினம் மே 31 அதாவது இன்று உலக நாடு பூரா அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் திருக்கோவில் பிரதேசத்தில் இன்றைய தினம் திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி ஜி பி மோகனகாந்தன் தலைமையில் சுகாதார பிரிவின் ஏற்பாட்டில் ஓர் விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. இப்பேரணியானது திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திலிருந்து ஆரம்பமாகி நீதிமன்ற வீதி ஊடாக திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்தை சென்றடைந்து அங்கு பாடசாலை மாணவர்களும் இப்பேரணிக்கு உள்வாங்கப்பட்டு பிரதான வீதியில் கவனீர் பதாகைகள் ஏந்தியவாறு இவ்விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களால் புகைத்தல் ஆண்மையை குறைக்கும், புகைத்தல் இளமையை இழக்கச் செய்யும், மது போதை வீட்டுக்கு தொல்லை நாட்டுக்கும் தொல்லை எனும் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு மாணவர்களால் இருந்தமை அங்கு காணக்கூடியதாக இருந்தது. மேலும் சுகாதார பிரிவினரால் கடைகள் வியாபார நிலையங்கள் போன்றவற்றிற்கு புகைத்தல் தடை சம்பந்தமான விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஓட்டினர். இந்நிகழ்வில் திருக்கோவில் சுகாதார வைத்திய அதிகாரி ஜி பி மோகனகாந்தன் மற்றும் திருக்கோவில் பிரதேச செயலாளர் த கஜேந்திரன், உதவி செயலாளர் க சதீசேகரன் மற்றும் சுகாதார பிரிவினர், பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் ஆகிய பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசியமான பொது சேவைகளை இடையூறு இன்றி பேணுவதற்கு தேவையான நிதியை வழங்குவதற்கான குறை மதிப்பீட்டு மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய வரவு செலவு திணைக்களத்தின் வரவு செலவு திட்ட ஆதரவு சேவைகள் மற்றும் அவசரகால பொறுப்பு திட்டங்களின் கீழ் இதற்காக 695 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்ட பெண்ணின் சடலம். தளவாகலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக தளவாகலை போலீசார் தெரிவித்தனர். சடலம் ஒன்று காணப்படுவது தொடர்பில் பிரதேசவாசிகள் தளவாகலை போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். அதன்பின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது இதுவரை யாரென அடையாளம் காணப்படாததோடு பிரேத பரிசோதனைக்காக நுவரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் சசி வீரவங்சவுக்கு அண்மையில் 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரதான நீதவான் நந்தன அமர்சிங்கவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கந்தளாயில் 16,800 ஏக்கர் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வேளாண்மை நடவடிக்கைகள். கந்தளாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இம்முறை 16,800 ஏக்கர் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வேளாண்மை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இம்முறை 16,800 ஏக்கர் ஹெக்டேர் நிலப்பரப்பில் வேளாண்மை செய்வதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் குளத்தின் நீரினை பயன்படுத்தி கந்தளாய், பேராறு, ரஜல, முள்ளிப்போத்தானை, தம்பலகாமம், வானல, அக்போபுர, கிண்ணியா மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளிலே குறித்த பெரும்போக வேளாண்மை செய்கைகள் நடைபெற்று வருகின்றன.
தற்போது கந்தளாய் குளத்திலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதோடு விவசாயிகள் விதைத்தல் மற்றும் உழுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் கடந்த முறை பசலை பிரச்சினைகளால் கூடுதலான ஏக்கர் வேளாண்மை நிலங்கள் செய்கை செய்யப்படாத நிலையில் கடந்த முறையை விட அதிக அளவில் இம்முறை வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.